ஸ்ரீபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மத்திய சிதம்பரம் அக்னிதாண்டவ க்ஷேத்திரம் அருள்மிகு ஸ்ரீ தர்மசம்வர்தனி அம்பிகா சமேதாஜ வாலீஸ்வர பரமகருணாமூர்த்தி திருக்கோயில் சேயூர். சேயூர் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த திருக்கோயிலிலே இந்த திருக்கோயில் விசேஷம் இங்கே இருக்க அனைவருக்கும் தெரியும். வாலி பிரதிஷ்டை செய்த சிவாலயம் இது. ராமாயணத்திலே ராவணனை வென்ற இருவரில் வாலி ஒருவர். அவர் பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி நம்ம கோயில் வாலீஸ்வரர், தர்மசம்வர்தினி அம்பிகா. அப்புறம் இதில் இந்த கோயிலோட இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பெரிய மகான்கள் பிரதிஷ்ட பண்ண கோயில் எல்லா இடத்துலையும் முக்காவாசி இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த சிதம்பர தாண்டவம் வந்து 108 இருக்குது. அந்த 108 வந்து நம்ம கோயிலில் அக்னி தாண்டவம் சாமி நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த அக்னி தாண்டவம் இங்கே வந்தனால தான் இந்த கோயிலுக்கு மத்திய சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு விசேஷமே உண்டு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்த ரூபமாக சாமி அம்பாள் இருக்காங்க. சாமிக்கு இடது பக்கம் அம்பாள், அம்பாளுக்கும் சாமிக்கும் நடுவில் சுப்பிரமணியர், வள்ளி தேவசேன சமயத்தில் கல்யாண சுப்பிரமணியர் இருக்கார். அதுபோக இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணியிலிருந்து மத்தியானம் ஒரு 11 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். நித்திய பூஜைகள் எல்லாமே நடைபெறும். சிறப்பான பூஜை, ரொம்ப மிக இது பண்ணி செய்யக்கூடிய ஒரே பூஜை அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாதிர தரிசனம்தான். சிதம்பரத்தில் எப்படி நடக்குமோ அதை விட கொஞ்சம் ஒரு 4 படி முக்கியமாக இங்கே நடக்கும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப விசேஷமான பூஜை வந்து இங்கே இந்த அக்னிதாண்டவ மூர்த்திக்கு நடக்கக்கூடிய திருவாதிரை அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஊர் பொதுமக்களே தன்னோட குழந்தைங்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க ஆருத்ரா அப்படின்னு. அந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறத வந்து என்றும் நினைவில் கொள்ளணும் அப்படிங்கிறக்கா வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு விசேஷமான இதெல்லாம் நடக்கும். சாமிக்கு 6 அபிஷேகம் நடராஜருக்கு வருஷத்தில், அதில் திருவாதிர அபிஷேகம் விசேஷமாக நடக்கும். அதுபோக பார்த்திங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தியில் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு விநாயகருக்கு அபிஷேகம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஷ்டி கிருத்திகை ரெண்டுமே சுப்பிரமணியருக்கு காலையில் பூஜை உண்டு. கிருத்திகை சாயங்காலம் பண்ணுறாங்க, சஷ்டி வந்து காலையில் பண்ணுறாங்க. பிரதோஷம் வந்து எல்லா பிரதோஷமும் ஒவ்வொரு பக்ஷ பிரதோஷமும் நடக்கும். பிரதோஷத்தில் 5 விதம் இருக்குது பார்த்திங்கன்னா, பக்ஷ பிரதோஷம், மாச பிரதோஷம், நித்திய பிரதோஷம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரளய பிரதோஷம்னு ஒன்று இருக்குது, மகா பிரதோஷம்னு ஒன்று உண்டு. அப்படி பார்த்திங்க அப்படின்னா நித்திய பிரதோஷங்கிறது வந்து மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளே நடக்கக்கூடிய அனைத்துமே நித்திய பிரதோஷம். டெய்லியுமே அது நித்திய பிரதோஷம். அந்த டைமில் வந்து சிவமந்திரம் ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்ஷ பிரதோஷம் அப்படிங்கிறது தேய்பிரை வளர்பிரை ரெண்டு பட்சம் ஒரு மாதம். அந்த ஒவ்வொரு பட்சத்துலேயும் வரக்கூடிய 13வது நாள் சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளே இருக்கிற அந்த டைம் வந்து பக்ஷ பிரதோஷம். எல்லா பட்சத்துலேயும் வரக்கூடிய அந்த திரையோதசி திதியில் சாயங்காலம் நடக்கக்கூடியது பக்ஷ பிரதோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாச பிரதோஷம், வளர்பிரையில் வரக்கூடிய திரையோதசியில் நடக்கிறது மாச பிரதோஷம். இந்த பிரதோஷத்துக்கெலாம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரதோஷம் அப்படின்னா ரெண்டு இது உண்டு. பிரதோஷம்னா எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். அப்படி இன்னொரு வார்த்தை, அந்த வாக்கியத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளை காலைக்கு இன்னைக்கு சாயங்காலம் அப்படின்னு ஒரு அர்த்தம், மறுநாளுக்கு முன்னாடி நாள் சாயங்காலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு அந்த பிரதோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு. பிரதோஷ தரிசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து பிரதோஷம் எல்லாமே ரொம்ப விசேஷமான பொது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவை மாவட்டத்தோட தலைநகர் சேயூர் தான். இந்த சிவாலயம் வந்து ரொம்பவே பிரசித்தியான சிவாலயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து வாலி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதுனால பிரம்மாத்தி தோஷத்துக்காகத்தான் அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்காரு. வசிஷ்ட மகரிஷி வந்து இது இவருக்கு வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு, நீ போகிற தேசங்களில் எந்த தேசத்தில் வந்து ஒரு புலி, ஆடு, மாடு இந்தமாரி மோதிக்கக்கூடிய அனைத்து மிருகங்களும் ஒன்றாக இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து நீ ஈஸ்வரனை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண உன்னோட பிரம்மாத்தி தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவர் வந்துட்டு இருந்த வழியில் இந்த சேயூர் சிவாலயம் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலி, ஆடு, மாடு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக விளாண்டுட்டு இருந்தது. அப்போ வந்து வாலி பார்த்தவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இவ்வளோ பெரிய புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்கார். வாலிக்கு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ஒரு யார் தன்னை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களோட பாதி பலம் இவருக்கு வந்துடும். அந்தமாரி 500,000 பேரோட பலத்தை சேர்ந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பலசாலி. இன்னொன்று இந்த சாமி பார்த்திங்க அப்படின்னா, பிரம்மஹத்தி தோஷம் வந்து வந்துருச்சு அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் வந்தனால தான் நமக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்ததுன்னா அது யாரையாவது போய் பார்த்து யாராவது சொன்னால் தான் நமக்கு தெரியும்.
ஆனால் அதனால் வரக்கூடிய கெடுதல்கள் ஜாஸ்தி. அந்த மாதிரி பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு மறைஞ்சிருந்து நமக்கு தீங்கு செய்யக்கூடிய எதிரிகள் இருப்பாங்க, அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. நம்மளால் எதிர்த்து நிற்கிறவனை கூட அவன் எப்படி என்ன எதுவும் தெரிஞ்சுக்கிட்டால் சில காலத்தில் நம்ம அவனை ஜெயிச்சிடலாம். ஆனால் பின்னாடி இருக்கிறவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சிரமம். நம்மளை வந்து இந்தமாரி எதிரிகள்கிட்டருந்து தன்னை நம்மளை வந்து காப்பாற்றிக்க உண்டான எல்லா பலத்தையும் சாமி வந்து இங்கே கொடுப்பார். பிரதோஷ தரிசனம் ரொம்ப முக்கியம். பிரதோஷ தரிசனம் ஒன்று பண்ணால் ஞானம் வரும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சண்டை கோபம் பணம் தொலைஞ்சிட்டாலோ இதாகிடுச்சுனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு மனுஷன் வந்து தன்னோட ஒரு நிலைமை நல்ல நிலைமையை இழந்து எங்கே கோபப்படுவான், இல்லைனா அழுவான், இல்லைனா ஏதாவது ஒரு தவறான செயல்களை செய்வான். அந்தமாரி தவறான செயல்கள் எல்லாம் செய்யக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட ஞானம் கிடையாது. ஞானம் வந்து ரொம்பவே வாங்கி போயிடுச்சு இந்த காலத்தில். அந்தமாரி ஞானங்கள் எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து எந்த தவறையும் எந்த சூழ்நிலையுமே செஞ்சிட மாட்டோம். நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்க மற்றவங்களும் கெடுதல் செய்யாமல் இருப்போம். அந்தமாரி ஞானம் வந்து எந்தமே பிரதோஷ பூஜைகளில் தான் கிடைக்கும். அந்த பிரதோஷ பூஜைகள் இங்கே சிறப்பாக நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் இங்கே இருக்கிறனால இந்த சுப்பிரமணியருக்கு 6 செவ்வாய்க்கிழமை காலையில் நேரத்தில் சாமிக்கு நைவேத்தியம் ஆகிற அந்த டைமில் வந்து சாமிக்கு பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு போனால் ஆறாவது செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை முடித்ததுக்கப்புறம் அந்த வருஷத்துலேயே கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஐதீகம். பல பேர் பலன் பெற்று நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்கள கூட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம கோயிலுக்கு பின்னாடி கூட இருக்காங்க. சுப்பிரமணியாட்டு விசேஷம் வந்து விவாக பிராப்தி. இவர்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, 30 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இங்கே வாங்க. கண்டிப்பாக எங்கள் சுப்பிரமணியர் வந்து ஒரு நல்ல அருள் கொடுப்பார். விவாகத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பானவர் சுப்பிரமணியர். அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான அம்பாள். தர்ம சம்வர்த்தனி. நம்மளோட தர்ம காரியங்கள் ஜெயிக்கணும், நம்ம செய்யக்கூடிய நல்லதெல்லாம் நமக்கு வந்து இதாகணும், ஊரில் இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த அம்பாளோட அருள் இருந்தால் தான் நம்மளால் அதை செய்ய முடியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜை விசேஷமாக நடக்கும் அம்பாளுக்கு. பௌர்ணமி அம்பாளுக்கு வந்து சந்திரன் அதிபதி அப்படிங்கிறதுனால சூரியனுக்கு சாமி அதிபதி, சந்திரனுக்கு அம்பாள் அதிபதி. அதனால் வந்து அந்த பௌர்ணமி முழு பௌர்ணமியில் அம்பாளுக்கு பூஜை செய்கிறது விசேஷம். குங்குமார்ச்சனை இந்த போன்ற பூஜைகள்லாம் நடக்கும் அங்கே. பௌர்ணமி பூஜைக்கு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் சாமியை. சஷ்டி கிருத்திகைக்கு சுப்பிரமணிய பூஜை நடக்குது. இது போக வியாழன் சனிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7:30 மணிக்கு பாலாபிஷேகம் நடக்கும் கோயிலில். அப்போ வந்து அர்ச்சனை நார்மலாக நம்ம எல்லா வந்து வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறது உண்டு. இந்த கோயிலுக்கு காலையில் ஒரு 6:30 7 மணி அந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா பாலாபிஷேகமும் பார்த்து அர்ச்சனை பண்ணிட்டு போய்க்கலாம். ஒரு ஜாதகத்துக்கில் வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நிறைய அர்ச்சனை பண்ணுறது நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து முக்கியமானது வந்து வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அர்ச்சனை பண்ணுறது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாழன் கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து கரெக்டானதை கொடுக்கணும். சனி வந்து கெடுக்கக்கூடியவர் அவர் வந்து அதை கெடுதலை குறைவாக செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜாதகத்துக்கே முக்கியம். அந்த காலையில் நேரத்தில் நம்ம புத்தியிலையும் வந்து மோசமான எண்ணங்கள் எதுவும் இருக்காது, நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அந்த டைமில் வந்து இந்த குருவுக்கும் சனிக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்காக காலையில் 7:30 மணிக்கு பால் அபிஷேகம் வச்சுருப்போம். வர்றவங்க ஒரு டம்ளர் பால்னாலும் அவங்களால முடிஞ்சதை கொண்டு வந்தால் இங்கே அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம். அது போக மற்ற எல்லா விசேஷ பூஜைகளும் நடக்கும். சங்காபிஷேகம், ருத்ராபிஷேகம் போன்றது, கோயிலில் ஆயுஷ ஹோமம், விவாகம் எல்லாமே பண்ணி வைப்போம். பெரியவங்களுக்கு ஆயுஷம், சின்ன பசங்களுக்கு ஆயுஷம் பண்ணுறது எல்லாமே வந்து க்ஷேத்திரத்தில் இந்தமாரி விசேஷமான க்ஷேத்திரத்தில் பண்ணிவிட்டு அந்த க்ஷேத்திரத்தோட விசேஷம் நமக்கு வந்து சேரும். அதுக்காக இதெல்லாம் உண்டு. கோ பூஜைகள் போன்ற எந்த பூஜைகளாக இருந்தாலும் இந்த கோயிலில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். நாங்கள் நல்லபடியாக நடத்தி தருவோம். நீங்கள் எல்லோரும் வந்து வந்து பாருங்கள், எங்கள் சைவ சிவாலயத்தை வந்து பாருங்கள். எல்லா பூஜைகளையும் வந்து கலந்துக்குங்க. எல்லா பூஜையுமே வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுக்கும்.